மக்களே அனைவருக்கும் வணக்கம் யா. ஸோ இந்த வீடியோ தான் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிஏ வீடியோ தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கேன், அளந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. சாரி, நான் லைவ் வர முடியலை. நாளைக்கு எப்படியாவது லைவ் வந்துடுறேன். ஸோ லைவ் வர முடியலை, சாரி கோச்சுக்காதீங்க. ஸோ அதனால் ரெக்கார்டட் வீடியோ கொடுத்துருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன், மன்னிச்சுக்கோ. ஓகேவா? எஸ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஸ்லைட் ஷோ பண்ணேன், ஒரே நிமிஷம். எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ், குவெரிஸ், டவுட்ஸ் படிக்கிறது இல்லை, ஏதோ ஒன்று டவுட்ஸ் அப்படின்னா, ஸோ இதான் என்னோட விஷய ஐடி. மேலே இருக்க ஜாக்கின் சாரோடது எப்போனாலும் என்னாலும் மெசேஜ் பண்ணுங்க, சரியா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், ஜனவரி 26-27க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னும் நேத்தோடது இன்னைக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ அது ஒரே பிடிஎஃபாக நம்ம கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஈஸியாக ஒரே பிபிடியாக கொண்டு வந்துடலாம், பிடிஎஃப் இல்லை, அது சேஞ்ச் பண்ணக்கப்புறம் பிடிஎஃப். ஸோ இப்போ பிபிடி, ஒரே பிபிடியாக கொண்டு வந்துடுவேன், பயப்படலாம். ஓகே. ஸோ ஜனவரி 26-27க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குன்றதை இப்போ பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ், என்ன முக்கியமான நாள் இருக்கு, இன்டர்நேஷனல் ஹோலோகாஸ்ட் ரிமம்பரன்ஸ் டே, ஜனவரி 27. ஸோ ஜனவரி 27 வந்து இன்டர்நேஷனல் ஹோலோகாஸ்ட் ரிமம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒரு டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, யூஎன் அப்சர்வ் பண்ணுறாங்க 2005 இருந்து. ஸோ இந்த டே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஜெர்மனியோட நாசி படை இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஜூஸ், இந்த ஜூ மக்கள் இருக்காங்களா, கிட்டத்தட்ட 6 மில்லியன் மக்களை வந்து கொள்ளனால், சரியா, ஜெனோசைட் பண்ணனால தான் வந்து ஹோலோகாஸ்ட், அவங்களாம் வந்து ஹோலோகாஸ்ட் விக்டிம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு தினம் தான் இந்த ஜனவரி 27 தேதி, சரியா? ஸோ அவங்க இந்த மாதிரி மைனாரிட்டிஸாக இருந்த அந்த ஜூ பீப்புள், ஜூஸ் பீப்புளில் இருக்க 1/3 பர்சனை வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அளவே இல்லாமல் கொண்டாங்க. ஸோ அதை வந்து கண்டிக்கிற விதமாகவும், ஸோ அதே டைமில் வந்து இந்த ஹோலோகாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வந்து மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி அது மூலமாக வந்து இந்த ஃபியூச்சரை வந்து ஜெனோசைட் ஆக்ஷன் வந்து குறைக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே ஜனவரி 27 தேதி பிப்ரவரி 2005 இருந்து யூஎன் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? ஸோ யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்ரஸ், ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டட் 1945. ரைட் ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் நேற்று பார்த்தோமா, ஐ திங்க் ஸோ முந்தான வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் வந்து ஜனவரி 24 தேதி, ரைட்டா? ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோலோகாஸ்ட், ஹோலோகாஸ்ட்னா வந்து வச்சுருந்தேன், எஸ். ஸோ கேஸ்ட் தான் எல்லாருக்கும் தெரியும், கேஸ்ட்னு சொல்லுவாங்களா, கேஸ்ட்னா வந்து குடி உரி, குடி, இந்த ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் க்ளூ. ஸோ அது என்ன க்ளூ அப்படின்னா, ஒன்று, நீங்கள் வந்து ஒரு 27 வயசில், ஸோ 27 வயசில் தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து கேஸ்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையா. ஹோல்ட் கேஸ்ட், சரியா, ஹோலோ காஸ்ட்டு ஹோல்ட் காஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹோல்ட் காஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. 27 வயசில் வந்து நீங்கள் கேஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு இருக்குது, எனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ 27 இயர்ஸ் வரப்போ தான் வந்து நீங்கள் வந்து அந்த கேஷை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியும். ஏன் அப்படின்னு, ஸோ அப்போ தான் வந்து உங்களோட லைஃபோட அடுத்த ஸ்பேன் ஆரம்பிக்கும், கரெக்டா? அப்போ தெரிஞ்சிடும் வந்து அது இருக்கா இல்லையான்றது, அப்போ தெரிஞ்சிடும். எஸ். ஸோ இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே 26 ஜனவரி, ஜனவரி 26 வருது, இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் அப்சர்வ் பண்ணுறாங்க 1983 இருந்து. 1953 கஸ்டம் கார்பரேஷன் கவுன்சில்ன்றது ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட முதல் மீட்டிங் ஜனவரி 26 தான் நடந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து வேர்ல்டு இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே வந்து வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் 1983 இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டேனு அப்சர்வ் பண்ணுறாங்க 1983 இருந்து, ரைட்டா? ஸோ இது எதற்கானது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டே வந்து இந்த கஸ்டம்ஸ் ஏஜென்சி வந்து வேர்ல்டு வைடாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஒர்க்ஸை வந்து அப்ரிஷியேஷன் பண்ணுற விதமாகவும் அவங்களுக்கான ரெகனேஷன் கொடுக்குற விதமாகவும் தான் இந்த டே வந்து அமைந்திருக்கிறது, சரியா? எஸ் ஸோ இந்த இன்டர்நேஷனல் சேஃப்டிஸாக இருக்கட்டும், ஸோ அந்த கஸ்டம் டியூட்டிஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் இந்த கஸ்டம்ஸ் டே, கஸ்டம் வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷனோட வேலை. ஸோ அதற்கான தினம், அந்த அவங்களுக்கான ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு ரெகனேஷன் டே தான் இந்த இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே ஜனவரி 26 தேதி, சரியா? எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் 26 வரையும் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், சரியா? 2026 வரையும் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நம்புவோம், ரைட்டா? ஸோ என்ன சார் ஜோசியக்காரி மாதிரி பேசுகிறீங்க, என்னவா வேணால் இருந்துட்டு போகுதுக்காரனா கூட இருந்துட்டு போகிறேன், ஆனால் கண்டெண்டாக உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சா, க்ளூ கரெக்டாக இருக்கா? ஸோ 2026 வரைக்கும் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் செத்துருவோம் அல்ல, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்புவோம், சரியா? எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், நம்ம வீட்டு போயிட்டே இருப்போம். ஸோ வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் லான்ஸ் சாண்டர்ஸ், சாண்டர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் புருசெல்ஸ் பெல்ஜியம், ஃபவுண்டட் 1953. எஸ் எஸ். அதே மாதிரி நம்ம ரிபப்ளிக் டே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும், ஜனவரி 27 தேதி வந்து ரிபப்ளிக் டே, நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து உருவான நாள் தான் ஜனவரி 26, 1950. ஸோ அந்த டே வந்து ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லி நம்ம குடியரசு தினம் அப்படின்னு சொல்லி அப்சர்வ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜனவரி 26 தேதி இந்தியாவுக்கு ரிபப்ளிக் டேவும் கொண்டாடப்படுகிறது, ரைட் ரைட்டு. ஸோ இதற்கு க்ளூ சொல்லிவிட்டுனா, எஸ், 2026 வரைக்கும் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறமேட்டு அதுவே பழகிடும், சி எல்லாம் சரியாயிரும், ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கவுண்டர் வருது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும், ரைட். ஸோ எஸ்ஜேவிஎன் இன்ஸ்பாக்ட் டு ப்ரொவைட் டெக்னிக்கல் கன்சல்டன்சி சர்வீஸ் டு என்ன செய்யா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு
டெக்னிக்கல் சப்போர்ட், டெக்னிக்கல் கன்சல்டன்சி சர்வீஸ் சப்போர்ட், ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம எஸ்ஜேவிஎன் வந்து அவங்களோட ஒரு எம்ஓஏ போட்டு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. சரி, அவங்களோட எஸ்ஜேவிஎனோட டெக்னிக்கல் கன்சல்டன்சி சர்வீஸ் அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்காக, ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 மாதத்துக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்காக நம்ம என்எச்ஏக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய இந்த ஹைவே ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவைப்படுற சப்போர்ட் எல்லாமே வந்து இவங்க கொடுக்க போகிறாங்க. சரியா, அதற்காக தான் இந்த டைப் வந்து வைக்க இந்த மெமோய் வந்து போடப்பட்டிருக்கிறது. சரியா, ஸோ என்எச்ஏயோட பிரசிடென்ட் வந்து சந்தோஷ் குமார் யாதவ், ஃபவுண்டர், 1988, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. எஸ் ஸோ இதே நம்ம ஐசிஐ வந்து ஐஏ மகமதாபாத் கொலாபரேட் பண்ணி விஷன் 2049 அப்படின்னு சொல்லி ஒரு விஷனை வந்து கொண்டு ஐசிஐ வந்து, அதாவது இந்தியா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சாரி, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, கரெக்டா? எஸ் ஐசிஐ வந்து ஐஏ மகமதாபாத்தோட சேர்ந்து விஷன் 2049 அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐ மீன் ஒரு ப்ரோக்ராம், ஒரு எப்படி சொல்றது, ரோட் மேப் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, 2049 இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ரைட்டா, எக்கனாமி டெவலப் பண்றதுக்கு இவ்வளவு வேலை பார்க்கணும் அப்படின்னு, ரைட்? ஸோ ஆர்இசி லிமிடெட் அண்ட் என்ஐஏஎஃப் டு ஃபண்ட் ரினியூபிள் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஒன்றும் இல்லையா, நம்ம ஆர்இசி லிமிடெட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து நம்ம நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் லிமிடெடோட ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய அந்த ரினியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஃபண்டிங்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக. சரியா, இப்போ வந்து ஒரு என்ஐஏஎஃப் இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு ரினியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டுக்கான ஃபண்டிங் தேவைப்படும்ல, அந்த சப்போர்ட் வந்து ஆர்இசி கொடுக்க போகிறாங்க. அதற்கான ஒரு எம்ஓஐ தான் இந்த எம்ஓயு, ரைட்டா? ரைட்டு. ஸோ என்ஐஏஎஃப்ட சிஓ சுஜய் போஸ், ஃபவுண்டர், 2015, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை. ஸோ ஆர்இசி ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டோம். ஸோ விவேக் குமார் தேவங்கன் வந்து சேர்மன், ஸோ ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர், 1969. எஸ் எஸ். இதே மாதிரி நம்ம எஃப்ஐடிசி வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், என்பிஎஃப்சிக்கான மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சரியா, ரிலீஸ் பண்ணியிருக்கு, டெவலப் பண்ணியிருக்காங்க. கிளியர் எக்ஸசைஸ். ஸோ இந்தியா, பிரான்ஸ் அண்ட் யூஏஇ கொலாபரேட் டு ஜாயின் மெகா ஏர் எக்ஸசைஸ் டெசர்ட் நைட், அதாவது டெசர்ட் நைட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் ஒன்று. யார் யார் பண்ணுறாங்க, இந்தியா, பிரான்ஸு, யூஏஇ, மூணு பேரும் சேர்ந்து இந்த எக்ஸசைஸை வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் எங்கே நடக்குது அப்படின்னா, அரேபியன் சீக்கு மேலே. ஸோ இந்தியன் ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் ரீஜன்ஸுக்குள்ள தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக அரேபியன் சீக்கு மேலே, அரேபியன் சீலாம் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ரைட்டா? ரைட்டு. ஸோ இந்த எக்ஸசைஸ் வழக்கம் போல தான். ஸோ மூணு பேரோட ஏர்ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனையும் வந்து இன்டராபரேட்டபிலிட்டி பண்ணணும், நிறைய வந்து நம்மளோட டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவும், ஸோ எல்லா மூணு கண்ட்ரியோட ஒற்றுமையை போற்றும் விதமாகவும் இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணப்படுகிறது. ஸோ இது வந்து ஒரு ஏர் எக்ஸசைஸ் டெசர்ட் நைட், அதோட பேர் இந்தியா, பிரான்ஸு, யூஏஇ, மூணு பேரும் சேர்ந்து பண்ணுற எக்ஸசைஸ். ஸோ பிரான்ஸோட பிரசிடண்ட் இமானுவல் மேக்ரன், கேபிட்டல் பாரிஸ், கரன்சி யூரோ. ஸோ யூஏஇயோட பிரசிடண்ட் முகமது பின் சையத் அல் நாயன், கேபிட்டல் அபுதாபி, சிஓசி, கரன்சி யூஏஇ திர்காம். எஸ் எஸ். இதே மாதிரி நம்ம இந்தியாவும் கிர்கிஸ்தானும் சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. எங்கே பண்ணுறாங்க, ஹிமாச்சல் பிரதேசில், அதோட பேர் கஞ்சர். எஸ் எஸ். ஸோ நார்த் அட்லாண்டிக் ட்ரிட்டி ஆர்கனைசேஷன் டு கண்டக்ட் லார்ஜஸ்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ், அதாவது ஸ்டெட்ஃபாஸ்ட் டிஃபெண்டர் 2024. ஸ்டெட் ஃபாஸ்ட் டிஃபெண்டர் 2024 எக்ஸசைஸ் வந்து நம்ம நேட்டோ கண்டக்ட் பண்ணுறாங்க. சரியா, நேட்டோ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மிலிட்டரி எக்ஸசைஸ். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து 90,000 ட்ரூப்ஸ் வந்து இதில் கலந்துக்குருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 ஷிப்ஸ், ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ், டெஸ்ட்ராயர்ஸ், ஸோ போய் 80 ஃபைட்டர் ஜெட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், ட்ரோன்ஸ் நிறையா கலந்துக்க போகுது இந்த எக்ஸசைஸில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து அவங்கள அந்த நார்த் அமெரிக்காவோட ஃபோர்ஸை தெரியப்படுத்துறதுக்காகவும், ஸோ அவங்களோட யூரோப்பியன் டிஃபென்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணப்படுகிறது. ஸ்டெட் ஃபாஸ்ட் டிஃபெண்டர் 2024 யார் கண்டக்ட் பண்ணுறா, நேட்டோ கண்டக்ட் பண்ணுறாங்க, ரைட்டா? ரைட்டு. ஸோ நேட்டோ பிரசிடண்ட் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க், ஹெட் குவார்டர்ஸ் புருசல்ஸ் பெல்ஜியம், ஃபவுண்டர், 1949. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி இரண்டாவது எடிஷன், இது வந்து ரீசெண்ட் கிடையாது, அப்போ ரிலேட்டட், சரி, ரொம்ப நேரம் கழிச்சு ரிலேட்டட் நியூஸ் வச்சிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவும் ஈஜிப்தும் பண்ணுற சைக்ளோன் 2 அப்படின்ற எக்ஸசைஸ், சில ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ், ஸ்பெஷல் ஃபோர் எக்ஸசைஸ் வந்து ஈஜிப்தில் வந்து நடந்திருக்கிறது, இரண்டாவது எடிஷன். சரியா, இரண்டாவது எடிஷன் ஈஜிப்தில், இந்தியா ஈஜிப்ட் நடத்துகிற சைக்ளோன் 2 அப்படின்ற ஜாயின் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் வந்து நடந்தேறியிருக்கிறது, ரைட்? நெக்ஸ்ட் அவார்ட். ஸோ சாஸ்திரி இன்ஜினியர் ஹானர்ட் வித் சிஓஐ சிகே நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், அதாவது நம்ம நமன் அவார்ட் செரிமனி அப்படின்னு சொல்லி நம்ம பிசிசி வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தும். அது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் கிரிக்கெட்டையும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸையும் வந்து ரெகனைஸ் பண்ணணும், இல்லை டொமஸ்டிக் லெவலையும் இன்டர்நேஷனல் லெவலையும் ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்றக்காக இந்த நமன் அவார்ட்ஸ்ன்றது கொடுக்கப்படும். ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து 4 வருஷத்துக்கான கொடுக்கலாம், 19, 20, 20, 21, 21, 22, 23, 24. ஸோ இந்த மாதிரி 4 சீசனுக்குமான அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டாக ரெண்டு பேருக்கு அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம மிஸ்டர் ஃபரூக் இன்ஜினியர் அவருக்கும், விக்கெட் கீப்பர், ஃபார்மர் இந்தியன் விக்கெட் கீப்பராக இருந்தவர், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரவுண்டர் ரவி சாஸ்திரி இருக்கார்ல, அவர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சி கே நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நமன் அவார்ட் செரிமனியில். எங்கே நடந்துச்சு, ஹைதராபாத்தில் நடத்தின, யார், பிசிசிஐ. ஸோ பிசிசிஐ பிரசிடென்ட் வந்து ரோஜர் பின்னி, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர், 1928, ரைட்டா? ரைட். ஸோ இது தவிர வேறு யாருக்கு என்னென்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம முகமது ஷமீர் கார் பார்த்தீங்கன்னா 2019-20க்காகவும், ஸோ நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் வந்து 20-21க்காகவும், சுக்மன் கில் வந்து 22-23க்காகவும். சரியா,
பாலி உம்ரிகர் அவார்ட் அப்படின்ற அவார்டை வந்து பெஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் அப்படின்ற கேட்டகரி மென்ஸ் கேட்டகரிக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஜஸ்பிரித் பும்ரா வந்து 2018-19 வாங்கியிருக்காரு. சரியா, அவரோட 2018-19 சீசனுக்காகவும் 2021-22 சீசனுக்காகவும் வந்து இவர் வந்து இந்த அவார்டை வாங்கியிருக்காரு. சரியா, எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம உமன்ஸ் கேட்டகரியில் ஸ்மிருதி மந்தனா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பெஸ்ட் இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்னு சொல்லி 2017-18 அந்த அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2021-22 இவங்க தான் இந்த அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க. சரியா, எஸ். இவங்களை தொடர்ந்து தீப்தி சர்மா வந்து 2019-20 2022-23 வந்து இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. சரியா, எஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருவோம். கிளியர், அவங்களுக்கு தேவையில்லை சொல்லுங்கள், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கூட கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர், கிளியர். ஸோ இதே மாதிரி ரீசெண்டாக இல்லை ரிலேட்டட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விராட் கோலியாக இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ ஐசிசியோட ஓடிஐ பிளேயர் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டை வந்து 4வது முறையாக வாங்குறாரு. சரியா, ஸோ ஃபஸ்ட் டைமாக இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி இவர் தான் 4 முறை இந்த ஐசிசியோட ஓடிஐ பிளேயர் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டை வந்து வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தார் தெரியுமா, ஸோ 3 தடவை அந்த அவார்டை வாங்கி நம்ம விராட் கோலியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஏபி டிவிலியர்ஸ் தான் இருந்தார். அவரை பீட் பண்ணி இப்போ நம்ம கோலியை வந்து 4 முறை வந்து இந்த ஐசிசி ஓடிஐ பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டை வாங்கியிருக்காரு. இந்த 2023 வேர்ல்டு கப்பில் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரெக்கார்ட் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக அந்த அவார்டு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டா, 2012 வாங்கியிருக்காரு, 2017 வாங்கியிருக்காரு, 2018 வாங்கியிருக்காரு. ஸோ அப்போலாம் வந்து நீங்கள் கோலி அடிச்சுக்கவே முடியாது. 2012-2017-2018 வந்து இனிமே செய்ய முடியாதுனால. ஸோ பேட்டிங் இறங்கினாலே வந்து மாஸ் தான் நாள் பறக்கும், மேட்ச்சில் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஊடியாக இருந்தாலும் எல்லா மேட்சில் ஆனால் பறக்கும். ஸோ ஓடிஐ பிளேயர் ஆஃப் தியர்னு சொல்லி 4 முறை அவார்டு வாங்கினவர் நம்ம விராட் கோலியாக தான். ரைட்டா, ரைட்டே. ஸோ பேங்கிங், ஸோ எஸ்பி லைஃப் இன்சூரன்ஸ் லான்ச்சில் 2 நியூ ப்ராடக்ட்ஸ். எஸ்பி லைஃப், அதாவது எஸ்பி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 2 புதுசாக ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்பி இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வேறு ஒன்றும், ஸோ சாரல் சதர்ன் சுப்ரீம், ஸ்மார்ட் சதர்ன் சுப்ரீம் அப்படின்னு சொல்லி 2 ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழக்கமான தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நார்மலான ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கொடுத்துருவோம், இது போது மெச்சூரிட்டி பீரியட் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரீமியம்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து மினிமமாக வந்து 25 லட்சம் ரூபா, மினிமம் வந்து 25 லட்சம். சரியா, அவங்களோட மினிமம் சம் அஷூர்டு அமௌண்ட் வந்து 25 லட்சம் ரூபா. ஸோ இதில் வந்து இந்த சாரல் சதர்ன் சுப்ரீம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 50 லட்சம் வரையும் போகும். ஸோ இந்த ஸ்மார்ட் சதர்ன் சுப்ரீம் வந்து அதுக்கு வந்து அப்பர் லிமிட் கிடையாது. சரியா, நீங்கள் வந்து எவ்வளோ இன்சூரன்ஸ் போடுறீங்களோ அந்த லிமிட் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் சதர்னுக்கு, சாரல் சதர்னுக்கு வந்து 50 லட்சம், மினிமம் வந்து 25 லட்சம் தான் நீங்கள் அதுலேயும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், ஸ்மார்ட் சதர்லையும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் கொண்டு ரெண்டு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். ரைட்டா, ரைட். ஸோ எஸ்பிஐ லைஃப் வாட் ஃபவுண்டர், 2001, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, சிஓ அமித் ஜிங்ரன், அமித் ஜிங்ரன். கிளியர், கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஸ்பேக் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று கொடுத்துருக்காங்க, SWEG பென்ஷன் பிளான். சரியா, ஸ்மார்ட் வெல்த் ஆனுவிட்டி கேரண்டி பென்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை வந்து நம்ம மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பென்ஷனர்ஸ்க்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஆன்டி சார்ஜஸ்க்காக பென்ஷன் பிளான் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா, யார், மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். இது அவங்களுக்கான ரிலேட்டட் நியூஸ். எஸ் நெக்ஸ்ட். ஸோ AIIB இன்வெஸ்ட் 58.4 மில்லியன் இன் இன்வைட். அதாவது வந்து நம்ம ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட வந்து 58.4 மில்லியன் US டாலர், நம்ம ருபீஸ் கணக்கு படி பார்த்தோம்னா 4.86 பில்லியன். சரியா, நம்ம இந்தியாவிலே இருக்க லார்ஜஸ்ட் ரினியூபல் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் எனர்ஜி இன்ஃப்ரா ட்ரஸ்ட் அப்படின்ற இன்வைட்டோட ட்ரஸ்ட்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 1.54 GHz வந்து டோட்டல் கெப்பாசிட்டி பவர் ஜென்ரேஷன் வச்சிருக்காங்க, சோலார் பவர் ஜென்ரேஷன் வச்சிருக்காங்க 8 இடத்துல. சரியா, ஸோ இந்தியா ஃபுல்லாக 8 இடத்துல வந்து 1.54 GW பீக் டோட்டல் கெப்பாசிட்டி உள்ள சோலார் பவர் ஜென்ரேஷன்ஸை வந்து இந்த ட்ரஸ்ட் மூலமாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக AIIB வந்து கிட்டத்தட்ட 58.4 மில்லியன் US டாலர் வந்து லோனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி 2019 அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக 50 மில்லியன் கொடுத்துருந்தாங்க, யூஎஸ் டாலர் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 58 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, யார், ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஸோ ஃபவுண்டட் 2016, ஹெட் குவார்டர்ஸ் பெய்ஜிங் சைனா, பிரசிடன்ட் ஜிங் லிக்கின். சரியா, லிக்கின். கிளியர், கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம ஐஏ ஃபினான்ஸ். சரியா, ஐஏ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்பபெட்டோட சப்போர்ட்ல இருக்க பவர்ல இருக்க ஒரு ஃபினான்ஸ் சர்வீஸ் தான் இந்த சர்வீஸ். ஸோ ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ இவங்க வந்து 10,000 கோடி லோன் வெளியே கொடுத்திருக்கிறார்கள். சரியா, மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்காக 10,000 கோடி லோனை வந்து இதுவரையும் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, புதுசாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு என்பிஎஸ்சி ஐஏ ஃபினான்ஸ் அப்படின்றவங்க. ஸோ 10,000 கோடி ரூபா வந்து லோனை வந்து ஃபினான்ஷியல் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்காக டெலிவர் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷனல். ஸோ சவுதி அரேபியா டு இனாகரேட் ரியாத் ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் ஸ்டோர். ஸோ இந்த நியூஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ சவுதி அரேபியாவில் முதன் முதலாக ஒரு ஆல்கஹால் ஸ்டோர் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது ரியாதில். சரி, அது வந்து அங்கேயும் வந்து முஸ்லீம்ஸ் அங்கே போகக்கூடாது.
ஒரு நான் முஸ்லீம் டிப்ளமேட்ஸ் மட்டும் அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அவங்க ஒரு கிளியரன்ஸ் கோடு கொடுப்பாங்க ஃபாரின் மினிஸ்ட்ரி, நீங்கள் வந்து வெளியூர்காரர் தான், ஸோ முஸ்லீம்ஸ் கிடையாது, நீங்கள் அவங்க கண்ட்ரி சேர்ந்தவங்க கிடையாது, உங்களுக்கு இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு இந்த வாரில் உங்களால் ஆல்கஹால் வாங்க முடியும், இல்லை என்றால் வாங்க முடியாது, நீங்கள் நான் முஸ்லீமாக இருக்கணும், அப்போ தான் உங்களால் வாங்க முடியும். ஏன்னா வந்து முஸ்லீம்ஸோட அவங்களோட கொள்கைப்படி வந்து மது அருந்துவது வந்து அது என்ன ஹராம், ஹராம்னா வந்து குற்றம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் அது வந்து குடிய கூடாது. ஸோ அதனால தான் வந்து நான் முஸ்லீம் டிப்ளமேட்ஸ்க்கு மட்டும் இந்த ஆல்கஹால் ஸ்டோரில் அவங்களோட ஸ்ட்ரிக்ட்லி ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டோராக வந்து இதை வச்சுருக்காங்க. சரியா, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஸ்டோராக தான் இந்த ஸ்டோர்ஸை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஆயில் மட்டும் இல்லாமல் அவங்களோட போஸ்ட் ஆயில் எக்கனாமியை 2030 விஷன் 2030க்குள்ளே டெவலப் பண்ணும் அப்படின்றக்காக தான் இந்த ஸ்டோர்ஸையும் வந்து கொண்டு வராங்க. ஸோ நிறைய பேர் வந்துடும், டூரிசம் தான் கொஞ்சம் டெவலப் பண்ணும், ஸோ இந்த மாதிரி டிப்ளமெண்ட்ஸ் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அவங்களுக்கு அது தேவை இருக்கின்றப்ப அந்த சப்போர்ட் அவங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ சவுதி அரேபியாவோட முதல் ஆல்கஹால் ஸ்டோர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ரியாதில், சரியா? எஸ் ஸோ இனிமேல் சவுதி, நான் தான் சவுதி பாஷா, அந்த பாட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த படம் வாக் வாட்டர் கட்டிங் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் அவர் சவுதிக்கு வேலைக்கு போகிறனால அங்கே போனால் குடிக்க விட மாட்டாங்கன்னு ஒரு குவார்ட்டருக்காக பாவம் நம்ம பழைய பழைய நாயாக அலைவார் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து அவர் அலைய வேண்டிய தேவையில்லை, அங்கே போனால் அவர் அந்த ஸ்டோரில் ரெஜிஸ்டர் பண்ணி சரக்கு வாங்கி கொள்ளலாம். எஸ் எஸ். ஸோ சவுதி அரேபியாவோட கேபிட்டல் ரியாத், கரன்சி கரன்சி சவுதி ரியால், கிங் சல்மான் பின் அப்துல்லாஸ் அல்சத், சரியா? கிளியர் கிளியர். ஸோ நெக்ஸ்ட், இதே மாதிரி ரீசெண்டாக வந்து இதே தான் சவுதி அரேபியா இன்னொன்று பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 2017 தான் வந்து அங்கே வந்து 35 வருஷம் பேன் பண்ணியிருந்த கமர்ஷியல் தியேட்டர்ஸே ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னு தெரில, நம்ம ஊர்லாம் தேட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாதி பேர் மெண்டலாக இருந்தாங்க அப்படிதான் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மாதிரி தேட்டர் அடிக்டாக நிறைய பேர் இருப்போம். ஸோ நம்மளாம் யோசிச்சு பாருங்கலாம், சவுதி போயிருந்தாலும் ஒரு படம் பார்க்க முடியும். 2017 அப்புறம் தான் அந்த பேனே எடுத்து தேட்டரில் படமே பார்க்க விட்றாங்க. ஸோ படம் பார்த்துக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2017 இன்னொன்று என்ன பண்ணா, இந்த உமன் டிரைவர்ஸ்லாம் வந்து அப்போ தான் வந்து உமன் டிரைவர்ஸ்லாம் வரணும், அவங்களுக்கும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருந்தாங்க, உமன் டிரைவர்ஸ்லாம் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்களும் வந்து அந்த ஒர்க் போஸ்ட்டில் வரலாம், டிரைவிங் ஒர்க் போஸ்ட்டில் வரலான்னு சொல்லி சவுதி அரேபியா 2017 அதுவும் போனாங்க. 2017 தான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ 2017 or 2018, ஆனால் 2017 தான் தெரிஞ்சு மேக்ஸிமம் 2017 தான் இருக்கும். எஸ் எஸ். ஸோ கேமரோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் நியூ மலேரியா வேக்சின் ஃபார் சில்ட்ரன், அதாவது சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு மலேரியா வேக்சின் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒரு கண்ட்ரி யார் அப்படின்னா கேமரூன், சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, முதல் கண்ட்ரி இவங்க தான் சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு மலேரியா வேக்சினே கொண்டு வந்திருக்காங்க. சரி, மலேரியா இன்ஜெக்ஷன் இல்லை, மலேரியா வேக்சினே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெடி பண்ணி கொடுத்தவங்க ஜிஎஸ்கே, சரி, ஜிஎஸ்கே என்ற மெடிக்கல் கம்பெனி. ஸோ அதோட பேர் ஆர்டிஎஸ் எஸ் ஏஎஸ் பார் ஏஎஸ் 01, அதாவது மஸ்குரிக்ஸ், அந்த வேக்சின் பேர் வந்து மஸ்குரிக்ஸ், சரியா? ஸோ அந்த வேக்சினை வந்து கொண்டு வந்திருக்காங்க 30 வருஷம் ரிசர்ச்சுக்கு அப்புறம் ஜிஎஸ்கே. ஸோ அதை தான் வந்து நம்ம கேமரூன் வந்து சில்ட்ரன்ஸ்க்கான மலேரியா வேக்சினை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, சில்ட்ரன்க்கான மலேரியா வேக்சின், சில்ட்ரன்ஸ் கிடையாது சில்ட்ரன், சரியா? சில்ட்ரனே வந்து ப்ளூரல் தான், சில்ட்ரன்ஸ் கிடையாது, ரைட்? எஸ். ஸோ இது வந்து ஒரு 4 டோஸ் ஷெடியூலில் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம், இந்த வேக்சின் ப்ரோக்ராம் வந்து கண்ட்ரி ஃபுல்லாக வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 31 ஆரம்பித்திருக்கிறார்கள், ரைட்? ரைட். ஸோ 6 மாதத்துக்கு மேலே இருக்க எல்லா குழந்தையும் இதை போடலாம், ரைட்? ரைட். ஸோ கேமரோட பிரசன்ட் பால் வியா, கேபிட்டல் யாண்டே, கரன்சி சிஎஃப்ஏ ஃப்ரங்க், ரைட்? ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கேப் ஓவர் டே, சரியா, கேபோ வெர்டே அப்படின்ற கண்ட்ரியை வந்து மலேரியா ஃப்ரீ கண்ட்ரின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. 43வது கண்ட்ரி, சரியா? டோட்டலாக வந்து 43 கண்ட்ரிஸும் ஒரு யூனிட் டெரிட்டரியும் இருக்கிறது. ஸோ மலேரியா ஃப்ரீ அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரி கேபோ வெர்டே அப்படின்ற கண்ட்ரி வந்து மலேரியா ஃப்ரீ கண்ட்ரின்னு சொல்லி நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அறிவித்திருக்கிறார்கள், ரைட்? ரைட். ஸோ ஏர் இந்தியா ஃபைன் இந்தியன் ருபீஸ் ஆஃப் 1.10 crore ஃபார் சேஃப்டி வயலேஷன்ஸ் ஆன் கிரிட்டிக்கல் ரூட்ஸ், அதாவது கிரிட்டிக்கல் ரூட்ஸ் வந்து நிறையா சேஃப்டி வயலேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏர் இந்தியாவுக்கு 1.10 crore வந்து ஃபைன் போட்டிருக்காங்க நம்ம டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் டிஜிசிஏ, சரியா? ஸோ அவங்க வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நிறையா மெயின்டைன் பண்ணல அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஃபைன் அடிக்கப்பட்டிருக்கிறது 1.1 crore. ஓகே, டிஜிசிஏட டிஜி விக்ரம் தத், விக்ரம் தேவ்தத், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1946. எஸ் எஸ். இதே மாதிரி நம்ம ஏர் இந்தியா, இதே மாதிரி ஏர் இந்தியாவும் ஏர் பஸ்ஸும் சேர்ந்து குருகிராம் ஹரியானால ஒரு பைலட் ட்ரைனிங் சென்டர் வந்து கொண்டு வர போகிறோம் ஜாயிண்ட் வெஞ்சரில் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. எஸ் The 7th edition of Pariksha Pe Charcha and even hosted by PM Modi will be held in 2024. அதாவது நம்ம பரீட்சா பி சர்ச்சா அப்படின்ற ஒரு கேம்பெயின் வந்து நடக்கும், சரியா? இந்த மந்தோட 29 இன்னைக்கு தான் நடக்குது, சரியா?
இது என்ன ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ டீச்சர்ஸ் நேஷனில் இருக்க எல்லாரும் சேர்ந்து இதில் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ மோடியோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த மாதிரியான ஆன்சைட்டிஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க எக்ஸாமினேஷனில், ஸோ ஸ்கூல் முடிச்ச லைஃப்லாம் எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கஷன்ஸ் மாதிரி நம்ம மோடி ஐயாவோட டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து பேசுவாங்க. ஸோ அந்ததோட 7வது எடிஷன் இப்போ நம்ம 29வது நடக்க போது இந்த மாதம், சரி, ஐ மீன் இன்னைக்கு. ஸோ 4000 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கலந்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம வைஸ் பிரசிடன்ட் நேத்து நம்ம ஹமாரா சம்விதன் ஹமாரா சமன் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயினை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருந்தாரு நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஜெகநாத், சாரி, ஜெகதீப் தங்கர் ஐயா. ரைட், ரைட்டு. ஸ்போர்ட்ஸ். ஸோ நிதிஷ் நிக்கிதா குமாரி ஆஃப் ராஜஸ்தான் மீன்ஸ் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் கோல்டின் டிஸ்கஸ் த்ரோ. டிஸ்கஸ் த்ரோல கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் சென்னையில் நடக்கிற மேட்ச்ல கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தானை சேர்ந்த நிக்கிதா குமாரி. அவங்கள தொடர்ந்து ஹரியானாவை சேர்ந்த ரிதி வந்து செகண்ட் பிளேஸ்லையும், பக்தி குவாடே அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா தேர்ட் பிளேஸ்லையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க டிஸ்கஸ் த்ரோ ஈவெண்ட்ல. ரைட்டா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் ஜம்ப் மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அதோட சேர்ந்து வந்து பவினா ராஜேஷ் தமிழ்நாடு சேர்ந்த பவினா ராஜேஷ் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. பமிலா வர்ஷினி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சேர்ந்தவங்க சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. அபிராமின்னு சொல்லி கேரளா சேர்ந்தவங்க பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சவுத் இந்தியன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ட்ரிபிள் ஜம்ப்ல. இது மட்டும் இல்லாமல் ஹேமர் த்ரோ இருக்கு பார்த்தீங்களா, பாய்ஸ் இவெண்ட்ல ஹேமர் த்ரோ இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஓம்கர் பிரசாத் நந்த் அப்படின்னு சொல்லி ஒடிசாவை சேர்ந்தவர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வின் பண்ணியிருக்காரு. அதுதான் உங்களுக்கான ரீசெண்ட் நியூஸ்ல இருக்கிறது. இங்கே சார் இது சொல்லி அப்படின்னு தெரியிருக்கீங்க. ஸோ இங்கே இருக்கு. ரைட், ரைட்டு. ஸோ ஸோ இது எல்லாரும் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து நம்ம இப்போ சென்னையில் நடக்குது. ஸோ இந்த இந்த கையில் ஒரு பொம்மை இருக்கா, வழக்கம் போல் அந்த அந்த இதுக்கு வந்து ஒரு மாஸ்கெட்டுக்கு வந்து ஒரு பேர் வச்சுருப்பாங்க. பேர் யாருக்கா ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? பேர் யாருக்கா ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எஸ் ஃபெஸ்டிவல். ஸோ ஜெய்சல்மர் டு ஹோஸ்ட் டெசர்ட் ஃபெஸ்டிவல் 2024 ஃப்ரம் ஜான்வரி 2022 to 2024. அதாவது பிப்ரவரி 22ந்து 24ஆம் தேதி வரையும் நம்ம டெசர்ட் ஃபெஸ்டிவல் வந்து ஜெய்சல்மர் ராஜஸ்தானில் நடந்தேறா போகிறது. இந்த வருஷத்துக்கான தீம் பேக் டு த டெசர்ட்ஸ். சரியா? ஸோ அங்கே இருக்க லோக்கல் ஆர்டிஸ்டோட டேலண்ட்ஸ்லாம் வெளிப்படுத்திருக்காங்க. அதை வந்து அவங்க ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து பிப்ரவரி 22ந்து 24ந்து நடக்க போகிறது ஜெய்சல்மர் ராஜஸ்தானில். ஸோ அதோட தீம் பேக் டு த டெசர்ட். சரியா? ராஜஸ்தானோட கவர்னர் கல்ராஜ் மிஸ்ரா, சிஎம் பஜன்லால் சர்மா, கேபிட்டல் ஜெய்ப்பூர். சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம கோலேமேளா ஃபெஸ்டிவல், ஸோ உதம்பூர் ஜேகேல ஜெகநாத் டெம்பிள்ல கோலேமேளா ஃபெஸ்டிவல் வந்து நடந்தேறி இருக்கிறது. அதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். எஸ், எஸ். ஸோ அவ்வளோதான் மக்களே, முடிந்தது. ஸோ இன்னைக்கான லைவ் நல்லா, இன்னைக்கான கிளாஸ் நல்லபடியாக முடிச்சிருக்கேன் நம்புகிறேன். ஸோ பரக்ரம் திவாஸ், சாரி, கொஷின் மாற்றலை நான், கொஷின் அதே கொஷின்ஸ் தான் இருக்கு, கண்டென்ட் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கொஷின்ஸ் மாற்றி உங்களுக்கு பிடிஎஃப்லாம் நான் கொடுத்தேன், பிடிஎஃப்ல அந்த கொஷின்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? சாரி, கிளியர், கிளியர். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்றைக்கான கண்டென்ட் நல்லபடியாக, வீடியோ கண்டென்ட் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எப்போனாலும் இன்ஷால்லாஹ் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பாய், சி யூ.